செப்பிட்டோ இங்கே பாரு வீடியோ பண்ண மாதிரி முடியல கேட்கக்கூடாது தயவு செஞ்சு கோவப்படக்கூடாது சரியா கோவப்படாமல் வீடியோ ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆகணும் எல்லா டைமும் இப்படி தான் சொல்லிட்டு உட்காரோம் ஓகே ஸ்டெப் பண்ணுமா ஹாய் ஆல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ளீஸ் Hi friends, நம்ம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எங்களுடைய லவ் ஸ்டோரி பார்ட் 3 தான் சொல்ல போறோம் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க சொல்லு அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க லவ் ஸ்டோரி பார்ட் 3 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு ஒவ்வொரு கமெண்ட்லயுமே சொல்லியிருந்தீங்க அந்த நிறைய பேருக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஏடா பிடிக்காதவங்க வந்து அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கேன் இந்த வீடியோல எங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு மாசம் அதுக்கு அடுத்த மாசம் சொல்லாம தான் இருந்தோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ரீச் ஆச்சு செகண்ட் வீடியோ வந்து ரீச் இல்லை ஏன்னா லவ் ஸ்டோரி பார்ட் 2 பார்க்காமலே நிறைய பேர் பார்ட் 3 சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாத்தோட கமெண்ட் பார்த்து அதுதான் இது பண்ண போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள லாஸ்ட் வீடியோல நாங்க எதோட முடிச்சோமோ அதுல இருந்து நாங்க சொல்லுவோம் அதாவது பரத் சிவன் ஓகே நான் சொல்றேன் ஆக்சுவலா போன பாட்டுல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இவங்க வந்து வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்றதா சொல்லியிருந்தோம் அதே மாதிரிதான் வீட்டுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா கிட்ட இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பத்தி பேசுறேன் எங்க அம்மாட்ட அப்பதான் அம்மா இந்த மாதிரி மேனேஜரோட பொண்ணுமா அவங்க அவங்க கோயம்புத்தூர் வந்திருக்காங்க ஒரு ரெண்டு நாள் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு போவாங்கம்மா அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஓடி வந்து சொல்ல கல்யாணம் பண்ண சொல்ல எதுவுமே சொல்ல இப்படி மொட்டையா சொல்லிட்டு எங்க அம்மா வித்தியாசமா பாத்துச்சு அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கூட்டு வந்ததுல வீட்டுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் சொல்றானே அப்படின்னா சரிப்பான்றிச்சு இவளை நான் அதுக்கும் எங்க நிப்பாட்டிருந்தேன்னா எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்லயே ஒரு ட்ரெஸ் எல்லாம் வச்சு உட்கார் பஸ் ஸ்டாப் அது பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து மேடம் உட்கார வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் போயிட்டு சரி எங்க அம்மாவுக்கு டைம் ஓடுறது தெரியணுங்கிறக்காக வந்துட்டு நாங்க ஒரு டீ கடைக்கு போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் லேட்டா வீட்டுக்கு போனேன் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டா நார்மலா கேஷுவலா தான் பேசிட்டு எங்க அம்மா ஹாய்மா அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க எங்க அம்மா வந்துட்டு சும்மா நார்மலா பேசிட்டு இருந்தாங்க அன்னைக்கு அப்படியே போயிருச்சு இந்த படம் பார்த்துட்டு உட்காந்துட்டு அப்படியே அந்த டே போயிருச்சு ரெண்டாவது நாள் வந்து ஒரு சிறப்பான சம்பவம் எங்க அம்மாவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு நாங்க வந்து இந்த ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்று பேசுறது இந்த வெளியே போய் நின்று பேசுறது இந்த மாடி போய் நின்று பேசுறது அப்படிங்கிறப்போ ஒரு ஃபர்ஸ்ட் நாளே எங்க அம்மாவுக்கு டவுட் ஆரம்பிச்சு ஏன் வீட்டுக்குள்ள பேசுறீங்கன்னு கேட்காது எங்க அம்மா மனசுக்குள்ள வச்சுக்கணும் எங்களுக்கு தெரியும் அதே தான் நடந்துச்சு ரெண்டாவது நாள் என்ன பண்ணிருக்கு போட்டு வாங்கலாம்னு நான் வெளியே போயிருந்தேன் இவ தான் இருந்தா வீட்டுல எங்க அம்மா வந்து போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரத்துக்கு பொண்ணு பார்க்கலான் இருக்கோம்மா எங்கள் சொந்தத்துலேயே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க உடனே மேடம்க்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கண்ணெலாம் லைட்டாக கலங்க ஆரம்பிச்சோடனே அப்புறம் வந்துட்டு இவள் வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக போட்டேன் எங்கள் அம்மாவை தைட்டா அம்மா ஏமா வெளியெல்லாம் பொண்ணு பார்க்குங்க நான் நல்லா இருக்கணும் தெரியல உங்களுக்கு அப்படி இப்படின்னோடனே எங்கள் அம்மா வந்துட்டு லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கு சொல்லிட்டேன் ஆமாம்மா லவ் பண்ணிருக்கோம் நல்லா கல்யாணம் ஆகலைன்னு சொல்லு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னேன் அப்புறம் லவ் பண்ணுறோமான்னு சொன்னால் எங்கள் அம்மா வந்துட்டு பெருசாக எடுத்துல எங்கள் அம்மா வந்து ஜாலி கேரக்டர் தான் எப்பவுமே நான் தான் வந்து பய மனசுக்குள்ள பயத்தை வச்சு பயத்தை வச்சுட்டு ஐயோ சொல்லிடலாமா வேணாமா சொல்லலாமா என்று சரி இந்த ஒரு சின்ன விஷயம் நான் லவ் பண்றதுனால ஒத்துட்டாங்க அப்படின்னு தான் நானும் நினைச்சேன் இவளும் நினைச்சா அதுக்கப்புறம் அது வர ஈவினிங் வர எங்க அம்மா இவளும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க வந்து பேசிட்டு உள்ள என்டர் ஆனோடனே எங்க அம்மா வந்துட்டு சும்மா கலாச்சிட்டு இருந்தாங்க என்னடா அந்த மாதிரிலாம் எதோ சொல்லிட்டு இருந்தாங்க கலாச்சிட்டா இருந்தாங்க அப்ப எனக்கு புரிஞ்சு இவளை பார்த்தா இப்படியே வச்சு சிரிச்சிட்டு இருக்கா என்ன வித்தியாசமா சிரிக்கிறாளே அப்படின்னா சாப்பிட்டியான்னு கேட்டா ஆமா என் அம்மா இருந்துட்டு அப்பதான் சொன்னாங்க ஆமா என்ன கேட்காத அந்த பொண்ணு வந்து கேளு அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்ககிட்டதான் ஃபர்ஸ்ட் கேட்கணும் நீ என்னைக்கா சின்ன கேட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு இவர் வந்துட்டு இப்படி தலையாட்டினோடனே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்புறம் அம்மாவை பார்த்தா அம்மா வந்துட்டு யா எப்ப இருந்து அப்படி இப்படின்லாம் கேட்டனா அப்புறம் அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு எல்லாமே சொல்ல சும்மா அதுலயே அதுல வந்து என்ன சொல்லியிருந்தேன் ஏதோ ஒரு பிட்ட போட்டேன் இந்த மாதிரிமா லவ் பண்ணிட்டு இருக்கமா அப்படின்னு நினைச்சேன் அப்படியே போச்சு கொஞ்ச நாள் அப்படியே போச்சு அப்புறம் வந்துட்டு ஒரு மெச்சூர்டா ஒரு விஷயம் ஒன்று சொன்னான் எனக்கு தங்கச்சி இருக்கு தங்கச்சி வீட்டுல இருக்காங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகல ஒரு 10 days அந்த மாதிரிலாம் இருக்கும் இவர் வந்துட்டு சொன்னா இல்ல நான் நமக்கும் இன்னும் மேரேஜ் ஆகல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி மேரேஜ் பண்ணாதானே எல்லாருமே எதுவும் பேச மாட்டாங்க ஒரு பொண்ணு வீட்டுல இருக்காள் அப்படி இப்படின்னு ஒரு மெச்சூர்டா பேசி வெளியே வெளியே ஏதாச்சும் ஹாஸ்டல் கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹாஸ்டல் சம்பவங்கள் அதெல்லாம் சரியான சம்பவங்கள் ஹாஸ்டல் தேடி அலைஞ்சோம் நல்ல ஹாஸ்டல் கிடைக்காம ரொம்பவே அலைஞ்சோம் அதுக்கப்புறம் கிடச்சிருச்சு ஒரு ஹாஸ்டல் ஒன்று கிடச்சிது அந்த ஹாஸ்டலில் போய் சேர்ந்தாச்சு சேர்ந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் இவனுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய சண்டையெல்லாம் அதில் தான் நடந்துச்சு ஆக்சுவலா அது எதனால அந்த சண்டைனா இவன் மேலதான் ஃபுல்லா தப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன் அன்னைக்கு ஒரு நாள் நான் கால் பண்றேன் ஹாஸ்டல்ல இருந்து வர என்ன இங்கேயும் வரல அப்படிங்கிற மாதிரி நான் நார்மலா
ஆக்சுவலா நான் டெய்லியுமே பார்க்க போயிருவேன் இவ்வளவு ஹாஸ்டல்ல விட்டதுக்கு அப்புறம் காலையில எங்க வீட்டுல எங்க அம்மாட்ட தான் சாப்பாடு சாப்பாடு இது பண்ணுவேன் சாப்பாடு எடுத்து போய் காலையிலயே கொடுத்துருவேன் மத்தியானம் கொடுத்துருவேன் ஈவினிங் கொடுத்துருவேன் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்துட்டு ஹாஸ்டல்லையும் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒய்ஃப் தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்க வச்சிட்டேன் ஹாஸ்டல்ல இதே மாதிரி ரெகுலரா நடக்கும் ஒரு நாள் தெரியாம அதை சொல்லுவாங்க அன்னைக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னா இவன் வந்துட்டு வீட்லயும் வரல இங்கேயும் வரல வீட்டுக்கும் கால் பண்ண வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படியே வந்துட்டு அங்க பஸ் ஏறி கேப்லாம் புக் பண்ணி வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல உட்காந்துட்டு கால் பண்றேன் எங்க புட்டுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுலதான் புட்டுமா இருக்கேன் நீ ஏன் ஹாஸ்டல்ல இரு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு தான் புட்டுமா வந்திருக்கேன் இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு அப்படிங்கிறனாலும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் கேட்டேன் அதுக்கு வந்துட்டு அவன் சொல்றேன் இல்ல நான் பக்கத்துல இருக்க ஆவின் பாலகத்துல வந்திருக்கேன் வந்துருவேன் டீ குடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் சரி புட்டும் நான் வேணா வரட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இல்ல நீ அங்கேயே நான் வந்துடுறேன் இப்பதான் வந்தேங்கிற மாதிரி சொன்னோம் அப்புறமேட்டு சரி ஓகே ஏதோ மறைக்கிறாங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு அதுல இருந்து நீ சொல்லு ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா நீங்க வந்து நான் ஆவின் போல எனக்கு தெரியாம சரி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி ஒரு அப்பாவி பையனை கூட்டிட்டு குடிக்க போயிட்டேன் இவட்ட இருந்துட்டு இவட்ட போன் பண்ணா எடுக்கல நானு வெளியே இருக்க மாதிரி பிஸியா இருக்க மாதிரி கிளம்பிட்டு போன் எடுக்காமல இருந்தேன் இவன் வீட்டுக்கு வருவான்னு எனக்கு எப்படி தெரியும் திடீர்னு வீட்டுக்கு வந்து நிற்கிறா எனக்கு கால் வந்தாலும் நான் வந்துட்டு சொல்லிட்டேன் டக்குன்னு இந்த மாதிரி ஆவியில இருக்க முட்டும் அப்படின்னு சொன்னா திடீர்னு கேட்டா வீட்டுல இருக்கேன் அப்படின்னு இருபட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் ஆவியில டீ குடிச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அரை மணி நேரம் ஓட்டினா அரை மணி நேரம் டீ குடிச்சிட்டு ஆக்சுவலா நான் எங்க இருந்தேன்னு பாத்தீங்கன்னா ஒரு புனிதமான இடத்துலதான் இருந்தேன் ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் சொல்லாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியல ஆனா நான் உண்மையை சொல்லிடும் அன்னைக்கு நான் குடிச்சிருந்தேன் குடிச்சிருந்தப்பதான் போன் பண்ணிட்டே இருந்தேன் வந்துட்டு ஐயோ இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தைரியசாலிட்டு நான் சொல்றேன் டே நான் வீட்டுல கொண்டு போய் விடுறா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போறதுல ஒரு சுடுகாடு மாதிரி ஒரு இடம் வரும் பாதி இடத்துக்கு வரும் பாதி ரோடு வரைக்கும் சுடுகாடு தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் இதாகும் அப்ப என்ன ஆச்சு இவனை கொண்டு போய் விடுறா என்ன வீட்டுல அப்படின்றேன் நான் இப்படி வர முடியுங்கிறான் நல்லா வர முடியாத எனக்கு பயமா இருக்கடா அப்படி இப்படிங்கன்னா இப்ப ஒரு சிறு போன் பண்ணிட்டே இருக்கா அப்போ வந்து கால் பட்டு அட்டன் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் புட்டு இந்த மாதிரி நான் இங்கே இடையற்பாளையத்துக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கேன் புட்டு அப்படிங்க அது ஒரு சுகாட்டு வழிங்க பேய் வர ஏன் கூட வரமாட்டோம் நான் வரப்ப அந்த இடம் ஃபுல்லாக நான் பயப்படுவேன் சீக்கிரமாக போயிடணும் சீக்கிரமாக போயிடணும்ட்டு ஆனால் அந்த நாள் அப்போ வந்துட்டு இவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி நான் நடந்து போயிட்டுருக்கேன் கொடி ஊற்றிட்டே போயிட்டுருக்கேன் ஃபோனில் அந்த ரோட்ல நடந்துட்டு திட்டிகிட்டே வந்துட்டு இருக்கான் நான் வந்துட்டு உள்ள போட்டு நான் அது பண்ணல அந்த பரத்தா வரமாட்டான் பரத்தா வரமாட்டான்னு அவனை போய் போட்டு விட்டுட்டே இருந்தேன் விட்டேன் அவன் வந்துட்டு ஐயோ என்ன இது இவ வேற எனக்கு பேசலே தெரிஞ்சிச்சு ரொம்ப கோபமா இருக்கா எனக்கு என்ன போகுன்னு தெரியல அப்படின்ட்டு போய் பார்த்தா கீ கீன்னு போய் இவன் முன்னாடி நிக்கிறேன் பொலான்னு ஒரு அப்பு காது கொயின்னு ஒரு கேட்டுச்சு பாக்கணும் பின்னாடி இருந்தவன் ஆளே காணும் நான் வாட்டி நாளைக்கு வந்து பாக்குறேன் சரி நான் பாக்குறேன்னு அவன் வாட்டி வண்டி எடுத்து போயிட்டான் ஐயோ பேசல நீ என்கிட்ட மறைச்சதெல்லாம் கிடையாது இவன் நான் லவ் பண்ணப்போ அதுக்கப்புறம் என்ன மறைக்கலாம் ஆரம்பிச்சிட்டான் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு அன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டிலேருந்து சாப்பாடு இப்போ வாங்குறது இல்லை இல்லையா முன்னாடி லொக்கேஷனுக்கு முன்னாடி தான் இருப்பேங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் பரத் வீட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகேனான்னு சொல்லிட்டு இவனுக்கு நான் எதுவுமே சொல்லலை அப்புறம் இவன் வந்திருப்பான் போல இவன் அந்த பார்சல் வாங்கிட்டான் வாங்கவும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஆர்டர் போட்டு அங்கே ஹாஸ்டலுக்கு வர சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பார்சலும் சொல்லிட்டா ஆக்சுவலாக என்னன்னா இதே தான் இவ ஆர்டர் போட்டா இவளுக்காக சரி அங்கேருந்து இவ ஹாஸ்டல் இருக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் ஆச்சு இருக்கும் 20-25 கிலோமீட்டர் இருக்கும் கஷ்டப்பட்டு அந்த பார்சலை தூக்கிட்டு வெக்கு வெக்குன்னு இவளுக்காக போனா ஆல்ரெடி மேடம் இன்னொரு இது போட்டாங்க ஆர்டரு போட்டு அந்த ஆர்டரும் நான் அவரு அந்த அண்ணா டெலிவரி அண்ணாவும் நானும் ஒரே மாதிரி நடந்து வரோம் வந்து யார்ட்ட என்ட்ரி இருக்கிறத வாங்கணும்ல இதுல பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தா அதுல என்ன ஆர்டர் பண்ணியிருந்தான்னு தெரியல பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தா நான் அப்படி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன் வந்தவ வெக்கு வெக்கு அப்படியே என்ன தாண்டி போய் அந்த அண்ணாவோட டெலிவரி வாங்கி போயிட்டானா உள்ள என் மூஞ்சியும் கூட பாக்கல எனக்கு அப்ப எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கும் கீழே இருந்துட்டு அந்த ஹாஸ்டல்ல இது இருக்கும் ஜன்னல் அந்த ஜன்னல் வந்துட்டு இவ்வளவு பாத்துட்டு இருக்கேன் பாப்பாளா பாப்பாளா பாப்பாளான்ட்டு
அப்புறம் நான் மொத்தமாடியில தான் இருப்பேன் அங்க ஒரு வார்டன்ல இருப்பாங்களே எல்லா ஹாஸ்டல்ல அந்த மாதிரி அப்புறமேட்டு சரி ஓகேன்னு வெளியில வந்து கதவெல்லாம் தொடர்ந்து இவனை வந்து பாத்துட்டு இருக்கேன். உன் மேலதானே தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப சாப்பாடு கொடுக்க வர அப்பனி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கணும் பாசம் இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டே இருந்தா சொல்லிட்டே இருந்தப்போ அது மனசு ஹர்ட் ஆகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்குல்ல. இப்படிதானே நீ இது பண்ணுவ அப்படிதானே இது பண்ணுவேன்னு எனக்கும் கஷ்டமாயிருச்சு. விட்டு நான் பண்ணேன் தப்பு தான் விட்டு. ஆனா எனக்கு ஒரு சைடு வந்துட்டு இவ்வளவு இரிட்டேட் பண்றோன்ட்டு ஒரு ஜாலியும் இருந்துச்சு. ஏன்னு தெரியாது இவ டென்ஷன் ஆகும்போது ஒரு சில டைம் ஜாலியா இருக்கும். அப்போ ஜாலியா இருக்கும் ஏன்னா கோவப்பட்டது கோவமே பட மாட்டேக்கிற சண்டை போட மாட்டேக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் யோசிக்கிறேன் ஏன்டா அதெல்லாம் சொல்ற வேண்டு அப்படியே இருந்துக்கலாம். அது அப்படியே இருந்திருக்கலாமா? இல்ல இல்ல அப்படியேன்னா அந்த சொல்லாமலே இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சண்டைகள் எல்லாம் வச்சு அன்னைக்கு வந்து அந்த பார்சல் பர்கர் இப்ப சாப்பிடல. எனக்கு நல்ல நேரம் பர்கர் சாப்பிடல. கையில இருந்து வாங்கிட்டு இப்ப நீ போவையா மாட்டேன்னு கேட்டா இல்ல நீ இதை வாங்கி சாப்பிடு அப்பதான் நான் போவேன் வாங்கு அப்பதான் நான் போவேன் அப்படின்னா இப்ப என்ன உனக்கு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கினா சரி இப்ப போ அப்படின்னா சரி போயிட்டா போக சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னும் நின்று இருந்தோம்னா டென்ஷன் ஆவாங்கன்னு தெரியும் அந்த விஷயத்துல. அப்புறம் வந்து சரி கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு திரும்பி பாப்பா பார்த்தா பர்கர் அப்படியே முன்னாடி வச்சுட்டா திரும்பி கூட பாக்கல வாழ்ப்பு. ஆனா அந்த அளவுக்கு நான் பண்ண தப்பு ஏன்னா விட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் போய் அதுதான் வெளியே இருந்துட்டு இவளுக்கு என்ன சில விஷயத்துல பயம் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஆயிரமோ வெளியே போனா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் நிறைய பேர் இறந்துருக்காங்க வண்டியில போய் அப்படிங்கிறப்போ ரொம்ப பயப்படுவான். இவட்ட போயே சொல்ல மாட்டேன். அப்ப நான் சொன்னது ஒரு பெரிய பொய்ன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அந்த அளவுக்கு அவ கோபமா இருந்தா அவ என்ன திரும்பி பாப்பா எப்பவா இருந்தா அந்த லாஸ்ட் போறப்போ திரும்பி பாப்பா அவ்வளவு கோபமா இருந்திருக்கான்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சு. எனக்கு அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஐயோ நம்ம பொய்யே சொல்லக்கூடாது கேட்ட பொய் சொன்னோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய இதாக இருப்பாரு அப்படி இருந்துட்டு ரொம்பவே அந்த மாதிரி ஒரு வாரம் போச்சு. ஒரு வாரம் ரெண்டு வாரம் பக்கம் சம்திங் அப்படியே போயிடுச்சு. நான் சாப்பாடு கொண்டு போவேன் அதே மாதிரி நான் எப்பெல்லாம் கோவத்துல இருக்கானோ அப்பப்பெல்லாம் எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்து தருவான். சாப்பாடு கொண்டு போறப்பவே லிப்ஸ்டிக் வாங்கிட்டு இருக்கேன் நானு. கூட்டிட்டு போன வண்டியில அந்த மங்கி பொம்மை வாங்குறப்போ சரி என்ன ஆச்சுன்னா சரி ரொம்ப நாள் ஆச்சுல கூட்டு நம்ம எங்கேயாச்சும் லாங்கா போயிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூப்பிட்டு அப்ப வந்து ஒரு ரெண்டு வாரம் பக்கம் இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சமாதானம் ஆயிட்டா அத்தனை லிப்ஸ்டிக் இவ்வளவு லிப்ஸ்டிக் வச்சிருப்பா எனக்கு தெரிஞ்சு நிறைய வச்சிருந்தாங்க. இவ்வளவு இவ்வளவு ரெண்டு வாரத்துக்குனாலே போட்டு அதுக்கு முன்னாடி எல்லாம் வாங்கிட்டு இருந்தல இருக்கும் இவ்வளவு இருக்கும் சரி அவ்வளவு லிப்ஸ்டிக் இருக்கும். ஐயோ நான் பாரு எதுக்கு லிப்ஸ்டிக் போற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு வாரத்துல பிரச்சனை முடிஞ்சு. முடிஞ்சோடனே வந்து வெளியே போலாம் மட்டும் லாங்கா எங்கேயுமே போடல வந்ததுல இருந்து வா போகலான்னு சொல்லிட்டு இவ்வளவு இது பண்ணிட்டு அப்புறம் லாங்கா போலான்னு போனோம். அப்போ ஒரு குரங்கு பொம்மை ஒண்ணு பார்த்தா இப்படி நம்ம லெப்ட் சைட்ல போயிட்டு ரைட் சைட்ல இருந்துச்சு. அந்த பொம்மை ஒண்ணு பார்த்தா அது இவ்வளோண்டுதான் இருந்துச்சு. ஆனா இவங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. அந்த பொம்மை மட்டும் எனக்கு அங்க ஒரு பொம்மை இருக்க வாங்கித்தான் சரி கஷ்டப்பட்டு டிவைடர் அந்த லாஸ்ட்ல இருக்கு போய் அந்த லாஸ்ட்ல போய் திருப்பிட்டு வந்து கொடுத்தா இறங்கும் போது டப்புன்னு ஒரு சவுண்டு என்னடா சவுண்டு. நான் வண்டி ஸ்டாண்ட் போட்டேன் இப்ப இறங்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே இறங்குவோம் அதுக்கப்புறம் மேடம் இறங்குவாங்க. நான் இப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இறங்குறத பாத்துட்டு தான் இறங்குவோம். நான் அது சரி டம்முன்னு சவுண்ட் என்னன்னு பார்த்தா அந்த அக்கா ஓடி வராங்க கிரிட்டு கிரிட்டுன்னு பார்த்தோம். நல்ல வேலை எனக்கு மண்டையில மட்டும் அடிபடுது பக்கத்துல ஜஸ்ட் சிரிச்சிட்டு இருக்கோம். எனக்கு சிரிப்பு தாங்கல ரோட்ல வரவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு இதா கேஸ்ட்டோடனே அந்த பொம்மையோட வேல்யூவே ஒரு 150 ரூபா தான் இருக்கும்.
600 ரூபா சொல்லி ஏமாத்திருச்சுமா. நான் சொல்றேன் அக்கா 600 ரூபா வேணாங்க, இவ்வளவு சீடு எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு ஓடிட்டே இருக்கா அக்கா. அவ்வளவுலாம் வராதுக்கா, 500 ரூபா போட்டு அப்படியே ஒவ்வொரு ரேட்டா சொல்லிருக்கா. 500 ரூபானா 500 ரூபாய்க்கு வராதுங்க, 600 ரூபா என்ன பண்றது. பக்கத்துல இருந்து அரை முடிச்சுட்டே இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஜாலி, அந்த அக்காக்கு ஒரு 500 ரூபா, எங்களால ஒரு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன இருக்கு வீடியோ, நம்மளால எங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கு அவ்வளவுதான். இதுதான் என் மண்டி பைத்தியம், நம்ம நல்லா இருக்குமோ இல்லையோ மத்தவங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் எங்களோட ஆசை. அந்த மாதிரிதான் இவ்வளவு யோசிப்பான். அதுக்கப்புறம் இந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரிதான் பொம்மை வாங்கறதுக்கு ஒரு இதாச்சு. அப்போ இந்த ஏடிஎம் மிஷினும் சொல்லாங்க, ஏடிஎம் இது மட்டும் ஃபர்ஸ்ட் கிடையாது, செகண்ட் ஒன்று நடந்துச்சு. ஒரு ஏடிஎம்ல போய் பண்ணா அதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட். அது எனக்கு ஷையா இருந்தனாலும் நான் சொல்லல, வேற ஒண்ணு. அங்கே ஒரு கவர் கவர் இருந்துட்டா அப்ப வந்து புடிடா 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 புடிடாங்கறா. அது ஒழுந்ததுக்கு அப்புறம் நான் சிரிச்சேன். நான் கியூட்டா நான் வேணுக்குனே விழுந்தேன், அழகா இருந்துச்சோங்கற பக்கத்துல இருக்க பொண்ணுக்குலாம் சிரிக்குது. எனக்கு ரொம்ப இதாயிருச்சு, நான் அத சொல்லல. ஐயோ, அது அதுவும் வந்து நிறைய பேர் பாத்துட்டு தான் இருந்தாங்க. உளுந்தது அப்படியே வந்து பின்னாடி ஒளிஞ்சுக்குவா, உளுந்துட்டானா அப்படியே பின்னாடி வந்து ஒண்டிட்டு 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 வண்டியோட கில்லு வாடா போட்டு இந்த இது ரெண்டு சைடு போட்டு ஒண்டியோட ஒண்டியோடு அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா எல்லாரும் பாக்குறாங்களோ கில்லு நடமெல்லாம் பழுத்தே போயிருக்கு எனக்கு. அப்புறம் வண்டி எடுத்துட்டு அப்புறம் போயிருவோம். இப்படிதான் இருந்துச்சு இந்த ஹாஸ்டல்ல வந்து. இந்த மாதிரி சம்பவம் ஹாஸ்டல்ல எனக்கு தெரிஞ்சு எத்தனை மாசம் இருந்திருப்பேன், 6 மாசம் பக்கமே ஹாஸ்டல்ல இருந்தா. ஹாஸ்டல்ல அந்த 6 மாசத்துல வந்து நிறையவே சண்டை வந்துச்சு, வரலன்னு சொல்ல முடியாது. போய் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம், ஓப்பனா சொல்றேன். இவ லாங்கா இருக்காள், லாங்கா இருந்தோம்னா அவர நம்ம போய் பேச ஆரம்பிச்சிட்டோம். இவ ஏன் சாப்பாடு கொண்டு வரலன்னு சொன்னா அம்மாட்ட. அதுக்கப்புறம் எங்க அம்மா நம்பர் எல்லாம் வாங்கி இவ வந்து சரியான பண்ணாக்கி விட்டா என்ன. இவ எங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாது, எங்க அம்மாவும் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாது, போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. இவ நான் என்னென்ன பண்றேன், எங்க அம்மா வந்து எல்லாமே சொல்லிடுறது இவட்ட. இவ இருந்துட்டு அதையவே கொஞ்சம் தூக்கி தூக்கி கேக்குறப்பதான் டவுட் வந்துச்சு, ஓஹோ நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்பை இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எங்க அம்மாவும். ஆமா, பார்த்தா ரெண்டு பேரும் சரியான க்ளோஸ் ஆயிட்டாங்க இந்த மாதிரிமா அப்படின்னு. இதெல்லாம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்படி பேசினா நான் என்ன பண்ணாலும் தெரிஞ்சிருச்சு இவளுக்கு. நான் வீட்டுக்கு லேட்டா வந்தா லேட், ஆனா நிறைய கிட்ட போய் சொல்லியிருக்கேன். நான் தூங்க போறேன்னு சொல்லிடுவேன், தூங்க போறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிருவேன். சரி போர் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிருவேன். ஆனா இல்ல போன் பண்ண மாட்டேன், இப்ப தூங்கல அப்படின்னு சொல்லி போன் பண்ண மாட்டேன். இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிருக்கேன். அப்புறம் அதுலயே கொஞ்சம் கொஞ்சம் சண்டை வர ஆரம்பிச்சு, சண்டை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பெருசாச்சு, பெரிய பெரிய சண்டை எல்லாம் வந்துச்சு. வா, எத்தனையோ சண்டை வந்திருக்கு எனக்கு இவ்வளவு. ஆனா என்கிட்ட அவன் என்னதான் தப்பு பண்ணாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லிடுவான், இதெல்லாம் பண்ணிட்டேன். பாஸ்ட பத்தி எல்லாம் நான் சொல்ல விரும்பல, பிரசன்ட்லயும் சரி தப்பு பண்ண நான் உண்மையை ஒத்துப்பேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் என்னால மறைச்சு வச்சிருக்கலாம் முடியாது. அவ்வளவுதான், என்ன அந்த டைம் அடிப்பாளா எல்லாத்துக்குமே. அதுதான் நான் எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா அது அப்பவே அந்த டைமே நம்ம பார்ட்னர் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும், நம்ம ஹாப்பியா இருப்போம். அப்ப நடக்கிற அந்த 5 நிமிஷம் தான், அந்த 5 நிமிஷத்துல மட்டும்தான் உனக்கும் அவங்களுக்கும் இருக்க சண்டையே இருக்கும். அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாரு, அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். இதே நீ ஒரு பொய்யை மறைச்சு வச்சுட்டு உன் பார்ட்னர்கிட்ட சொல்லாம வச்சுட்டு, இல்ல நம்ம சொன்னா பிரச்சனையமோ சொன்னா பிரச்சனையமோ, ஒரு நாள் அவங்களுக்கா தெரிய வரும். அவங்களுக்கா தெரிய வர மாதிரி பாத்தீங்கன்னா அங்க நீ மட்டும் ஹர்ட் ஆக மாட்டா, அவங்க உன்ன எவ்வளவு பண்ணாங்களோ அவ்வளவு ஹர்ட் ஆகுங்க. ஏன்னா லைஃப்ல புரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் இது. இதே மாதிரி எல்லாருமே வந்து அவங்க பார்ட்னர்ட்ட உண்மையா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, எல்லாமே ஒண்ணுதான். இது ஏன்னா கடைசியா அட்வைஸ் நினைச்சுக்காதீங்க, இது எல்லாத்தோட பர்சனலா சொல்றேன். எனக்கு உங்களுக்கு அந்த சண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சின்ன சண்டையெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப பெரிய சண்டையெல்லாம் வந்துருக்கு. நான் இவ்வளோ அடிச்சிருக்கேன், இந்த அளவுக்கு நான் இது பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய சண்டை வந்திருக்கு. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போதான் எனக்கு தெரிஞ்சு எங்களுக்குள்ளே இந்த கொஞ்சம் வருஷமாக தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் ரொம்பவே. ஏன்னா தெரிஞ்சு நான் டப்புன்னு சொல்லிடுவேன், இதான் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்டா, வெளியே தப்பு பண்ணிட்டேன்னா பட்டுவோம், நான் இந்த மாதிரி பட்டுவோம், நான் இப்படி பண்ணிட்டேன் பட்டுவோம் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ இருந்தாலுமே இவ இவன் பண்ணுற தப்பெல்லாம் என்னவா தெரியுங்களா இருக்கும். இதை நமக்கு அப்போ தான் லிப்ஸ்டிக் ஒரு 600 ரூபா 700 ரூபா கொடுத்து லிப்ஸ்டிக் வாங்கியிருப்போம், அடம் முடிச்சு அடுத்த நாள் இந்த வெளியே எங்கேயோ கூட்டு போவோம், லிப்ஸ்டிக் அங்கேயே விட்டு வந்துருவா தெரியாது, அதெல்லாம் தான் இங்கே பண்ணுறது தப்பாக இருக்கும். அப்புறம் நெய் பாலிஷ் உடச்சிருவா தெரியாது, தெரியாம தான் உடைப்பா, அதை மறைக்கிறதுக்காக அந்த மேட்டை தூக்கி அது மேலேயே போட்டுருவா. அதில் அந்த கண்ணாடிச்சுலாம் இருக்கும், நான் இப்படி காலை வச்சுக்கிறப்போ காலில் இதாயிரும். ஐயோ, இந்த மாதிரி தான் இந்த வேலை தங்கெல்லாம் பண்ணுவா. சே, இதுல இருந்து நான் ஒரு கவிதையோ அது ஒரு இதோ நான் எழுதியிருக்கேன். சி, நான் நினைச்சிருக்கேன் என்னன்னா, நீங்க நெய் பாலிஷ் இருக்குல்ல, நெய் பாலிஷ் கீழே போட்டு வச்சு அது மேல மேட்டை போட்டா அது குத்துறது யாரு, நமக்கு தானே, நம்ம தானே கண்டுபிடிப்போம். அந்த மாதிரிதான் நமக்குள்ள வர பிரச்சனையும் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா இல்ல தெரியாம உடஞ்சிருச்சுன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு தெரியும்,
அதுலயே நம்ம கால வச்சு தெரிஞ்சவங்க நமக்கு நம்ம காயப்படுவோம்ல, காயப்படுறதுனால நம்ம கால் தான் இதாகும். அந்த மாதிரிதான் வாழ்க்கையும் தத்துவம். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ள சண்டை நினைச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க க்ளோஸா இருக்கோ யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் சண்டையா இருக்கும், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் சண்டைக்காக நீங்க உங்க லைஃப்ல நீங்க உங்க பார்ட்னருக்கு உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, அவங்கக்கிட்டயே வந்துட்டு அந்த 10 நிமிஷம் சண்டைக்காக எல்லாமே நீங்க இது பண்ணிக்காதீங்க. அவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம், நமக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க, எந்தெந்த டைமுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களோ யோசிச்சு பார்த்தாலே எல்லாமே ஓகே ஆயிரும். நீங்க எப்படி இருந்தீங்க நீங்க மட்டும்தான் பாக்கணும். அடுத்தவங்க இதுவே பெருசா போயிருக்கு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஏன் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி லவ்வர்ஸாக இருந்தீங்களாலுமே சரி, நீங்கள் என்ன பண்ணனா சின்ன விஷயம் சொல்லுவீங்க அவங்க கிட்ட வந்துட்டு, டி அவன் இப்படி பண்ணிட்டான்டி அப்படின்னா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்பவே இப்படி பண்றானாடி, அப்ப இன்னும் ஃபியூச்சர்லாம் எப்படி பண்ணுவாண்டி அப்படின்னு பசங்களா இருந்தாலும் சொல்லி அடுத்து ஒவ்வொருத்தர தான் வருவேன். இரு ஓ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணுமா, பொதுவாக சொல்லிருக்கேன், பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் சொல்லியா சொன்னேன். ஆக்சுவலா இது வந்து யாருக்குமே உங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. இது வந்து நீங்க பண்ற எல்லாரும் பண்றதும் ஒரே தப்பு இதுதான். இப்ப வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் நம்ம சொல்றோம் அப்படின்னா, டி இந்த மாதிரி எனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டை அடி அப்படின்னா, அவளுக்கு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஏய் இப்பவே இப்படி பண்றோம்டி, அப்ப இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ணுவோம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு பையன்ட போய் சொன்னோம்னா, போய் நம்ம எப்படி இருந்தாலும் வைன்ஷாப்ல தான் கூடி பேசுவோம், பையன்ட போய் சொன்னோம்னா அவன் ஒண்ணு சொல்ல மாட்டான், 9 சொல்லுவான், அப்படி இப்படிமா, டே இதாண்டா இது அதுதான்டா இதுன்னு ஏதோ நடக்கும். ஏன்னா பசங்களுக்குள்ள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து இந்த சண்டைங்கிற விஷயத்த மறந்துடுவோம், மத்த எல்லாத்தையும் பேசி எங்கெங்கயோ போய் எதோ டாபிக்ல எல்லாம் போயிடும். யாருக்கிட்டயுமே உங்க பர்சனல் வந்து ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. முடிச்சிடலாம்டி, இது வந்து நீங்க அட்வைஸா வச்சுக்க வேணா, நார்மலாவே வச்சுக்கோங்க. நீங்க எப்பவுமே வந்து சந்தோஷமா இருக்குன்னா நீங்களும் அவங்களும் பேசிக்கிட்டீங்கனாலே போதும். அவங்க பண்ண அடுத்தவங்களுடைய லைஃபோட உங்களை கம்பேர் பண்ணி என்னைக்குமே பாக்காதீங்க. அடுத்தவங்க இப்ப இருக்கான் ஐயோ பாரு, அவன் இப்ப இருக்கான் ஐயோ பாரு இப்ப இருக்கான் அப்படின்னு இல்ல, உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கைய வச்சு நீங்க சந்தோஷமா வாழுங்க. எல்லாமே சந்தோஷமா நடக்கும், உங்க லைஃப்லயும் சாதிக்க முடியும். அதே மாதிரிதான் எங்க லைஃபும். கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்கலாம். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ரொம்ப லென்த்தா போயிடுச்சு நினைக்கிறேன். இந்த வீடியோல பேசினது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நிறைய சில சம்பவங்கள்லாம் சொல்றோம். வா பாய் பாய் ஆல் பாய் ஆல் ஓகே பாய் பாய்.